திண்டுக்கல் மாவட்டம் செவேரியார்பாளையம் பகுதியில் உள்ள கோவிலில் உள்ள பகவதி அம்மன் சிலையை மர்மனவர்கள் உடைத்துள்ளனர். இதில் பகவதி அம்மன் சிலையின் தலையில் உள்ள கிரீடம் உடைந்து கீழே விழுந்தது. இதை அறிந்து அதிர்ச்சி கொண்ட அப்பகுதி மக்கள் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் மற்றும் ஆய்வாளர் சொழியன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பகவதி அம்மன் சிலையின் கிரீடம் சேதமடைந்து விழுந்ததா அல்லது மர்மனவர்களின் கைவரிசையா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே உள்ள தெத்து வாசல்படியில் பள்ளி மாணாக்கர்கள் பேருந்து மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தெத்து வாசல்படியில் இருந்து கந்தர்வக்கோட்டை பள்ளிக்கு செல்லும் மாணாக்கர்கள் பேருந்தை நிறுத்தினர். சில அரசு பஸ்கள் நிற்காமல் சென்ற காரணத்தால் ஆத்திரம் கொண்ட மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மாணவ மாணவிகளுடன் காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்துத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நாதல் படுகை செல்லும் பிரதான சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாதல் படுகை கிராமத்தில் வசிக்கும் 300-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சாலையில் உள்ள பள்ளத்தில் மக்கள் ஏறி இறங்கி சிரமத்துடன் நடந்து செல்கின்றனர். இருசக்கர வாகனங்களை பெருத்த சிரமத்துடன் தள்ளிக்கொண்டு செல்லும் நிலை உள்ளது. அவசர தேவைக்கு ஆட்டோ ஆம்புலன்ஸ்கள் வர முடியாததால் தெட்டு கிராம மக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை பூந்தமல்லி அருகே பெங்களூர் சென்ற ஆம்னி பேருந்து அதிகாலையில் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி அடுத்து செம்பரம்பாக்கம் அருகே சென்றபோது வேகமாக சென்ற லாரி ஆம்னி பஸ்ஸை இடிப்பது போல் வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்தது. பேருந்தில் அவசரகால வழி திறக்காததால் முன்பக்க கண்ணாடியை உடைத்துக் கொண்டு அவ்வழியாக பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதில் ஒரு சில பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஒரு விசைப்படகையும் அதில் இருந்து 7 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஒப்படைக்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.